பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து சில்வா சார் அவர் தான் வந்து ஃபஸ்ட் டைரக்ட் பண்ணுறாருங்கும்போது நான் வீட்டில் சொல்லும்போது சொன்னாங்க இது பயங்கர ஃபைட்டு படமாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னால் வந்து பீட்டரியன் மாஸ்டரோட படம் ஒன்று, ஒரு வியட்நாம் படம் நான் பண்ணேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா ஒரு பொண்ணு பையன் பொண்ணோட சென்டிமெண்ட் தான் அதுவும். அப்புறம் மாஸ்டரோட இது, அப்புறம் வந்து விஜய் சார் தான் அவங்க ரெண்டு பேரும் கதை டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறாங்கும் போது இது ஒரு சாஃப்டான படமாக இருக்கும்னு. ஏன்னா விஜய் சார் வந்து உங்களுக்கு தெரியும், அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு குழந்தை, இவர் அதுக்கடுத்து ஒரு குழந்தை. எப்படின்னா ஒருத்தவங்களை பார்க்கும்போதும் சரி, அவரோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் மாஸ்டர். அவர் வந்து பண்ணால் வந்து ஒரு படத்து நார்மல் படத்தில் ஒரு 10 பேர் பறந்தாங்கன்னா இவர் படத்தில் ஒரு 100 பேர் பறப்பாங்க அப்படின்லாம் நம்ம இமேஜின் பண்ணிட்டு போனால் இந்த படம் அப்படி கிடையாது. ஸோ என்னன்னு தெரில, இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு ஃபைட் மாஸ்டர்ஸ் வந்து கதை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கர அழுகிற மாதிரியா, பயங்கர எமோஷ்னலாக ஒரு ஒரு அப்படித்தான் இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்க இவங்க எல்லாருமே எல்லாருக்கும் இந்த கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி இவங்க எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு 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 நேச்சுரலான ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு கதை தான் இருக்குது. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஏன்னா நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ட்விஸ்டெல்லாம் வச்சு ஒரு மர்டரி மிஸ்டரோ மிஸ்ட்ரியோ இல்லை வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான த்ரில்லர் படம் அதெல்லாம் பார்த்தாலும் அது மனசுக்கு வந்து அது எந்த லெவலில் போயிடுச்சுன்னா நம்மளுடைய அறிவை சோதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படம். கொஞ்ச நேரம் முடிஞ்சவொடனே ஒரு அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது சூப்பர் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வரும். ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு அப்பா தன்னோட குழந்தைக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது, எல்லா அப்பாவும் ஒரு பெண்ணை பெற்ற அப்பா வந்து அவங்களுக்கு ஒரு பயமும் அவங்களுக்கு ஒரு தயக்கமும் அவங்களுக்கு ஒரு சங்கடமும் இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வரும். ஐயோ இது மாதிரி நமக்கு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா அப்பாக்களுக்கும் தோணும், எல்லா அம்மாக்களுக்கும் தோணும், எல்லா பசங்களுக்கும் தோணும், இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு மாட்டிக்கிடுவோமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு யதார்த்தமான ஒரு கண்டென்ட், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக இது இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு படம் பண்ணேன், எனிமி. உங்களுக்கு தெரியும் எனிமி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது அதுக்கு டோட்டலி வேற ஒரு கான்செப்ட். அந்த படம் முடிச்சுட்டு டக்குன்னு இதை பண்ணும்போது உடனே எமோஷனுக்குள்ளே என்ட்ராக முடியாது. ஏன்னா நம்ம இதை ஏதோ ஒரு ஒரு மம்பட்டி எடுத்து ரோடு வெட்டுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு எமோஷனாக பண்ண வேண்டிய படம். ஸோ மாஸ்டர் சில டைம்லாம் கோச்சுக்குவார், ஃபோன் எடுக்கல அப்படிம்பாரு. ஆனால் நான் வந்து அதுக்கு அவர் சொல்லுங்க நானே சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு இது ஒரு ஒரு விஷயம் வரும், ஒரு நல்லது வந்துடும் நமக்கு தெரியும், இது நம்மளோட பெஸ்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ இது நம்ம பெஸ்ட் இல்லைன்னா அவரை சமாளிக்கிறதுக்காக நமக்கு கொடுக்க முடியும் அந்த ஒர்க்கை. அப்படி ஒன்று கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அந்த டைமிங் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் கன்ஃபார்மாக. ஆனால் அவருக்கு எந்த அவுட்புட் கொடுக்கும்போது அவரும் ஹாப்பி. ஸோ டோட்டலாக விஜய் சாரும் ஹாப்பி. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் இந்த படம் பார்க்க போகிறீங்க, இது எப்படி வந்திருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பார்ப்பீங்க கன்ஃபார்மாக. இதோட எமோஷனில் எங்கேயாவது எல்லாரும் சிக்கிக்கிடுவாங்க, அதுதான் உண்மை. அப்புறம் கனி சார் வழக்கமாக அவர் 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 எமோஷன் வந்து நின்னாலே ஒரு ஒரு அது அதுக்கு ஒரு ஒரு இந்த மாதிரியான ஜேனரில் சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு பொண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒரு போஸ்டர் தான் வந்திருக்கும், அதில் அவரோட கண்களை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்திருக்கிறார் இந்த படத்தில். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல இது. பூஜா பூஜா, ஆமாம், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த படம் ஓவராலாக உங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்தும் அப்படிங்கிற நம்புகிறேன். ஓவரால் டெக்னீஷியனாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா. ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும். இதை பற்றி நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னு நான், ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து அதை சொல்கிறேன் நீங்கள் இது ரொம்ப யதார்த்தமான நமக்கு தேவையான இப்போ வரைக்கும் ஒரு உலகத்துக்கு தேவையான ஒரு படமாக எனக்கு தோணுது இந்த கண்டென்ட்டு. ஸோ பாருங்கள், கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ.